பாக்குற ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்களோட கேரக்டரை ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதுவே நெகட்டிவ் ரோல்னா சொல்லவே தேவையில்லைங்க. பப்ளிக்கே வந்து என்னங்க நீங்க இவ்வளவு கோவமா நடிச்சிருக்கீங்க, இவ்வளவு ஆக்ரோஷமா நடிச்சிருக்கீங்க அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. ஆனா அவங்களோட ரியல் லைஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க. அதுதான் நம்ம கிச்சன்லயும் பார்த்துருப்பீங்க. அவங்க சமைக்கும் போது அவங்களோட ரியல் லைஃப்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அதான் நம்ம கிச்சனோட ஸ்பெஷாலிட்டி. வெல்கம் டு அனல் சாக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டி. வந்து சமைச்சு அசத்த போற அந்த ஸ்டாரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் மிஸ் சபிதா ஆனந்த். கம்பு வடை தேவையான பொருட்கள்: கம்பு மாவு 1 கப், கோதுமை மாவு 2 டீஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, பூண்டு 4 பல், இஞ்சி சிறிதளவு, கொத்தமல்லி இலை 1 கப், வெள்ளை எள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. இஞ்சி பூண்டு கிரீன் சில்லி அதுவும் ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் வந்து கட் பண்ணி இல்லை துருவி போட்டுக்கோ. ஜஸ்ட் நசுக்கி வச்சா போதும். ஏன்னா வடை தானே, வடை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இவ்வளோ எல்லாமே வந்து ஒரு மூணுமே சேர்த்து ஒரு சேர்த்து. ஆமாம். ஓகே ஓகேங்களா. மிளகாப்பொடி தேவையான அளவுக்கு, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய். இது வந்து மல்லிப்பொடி, மல்லிப்பொடி அதை போட்டுக்கலாம். லைட் மஞ்சள், மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் தயிர், தயிர் வந்து 1 கப், 1 கப் போட்டுக்கலாம். ஓகே வேற என்ன மேம்? அப்புறம் எள், வெள்ளை எள். ஓகே வெள்ளை எள் எதுக்காக? அந்த கிறிஸ்பினஸ். ஆமா கிறிஸ்பினஸ், டேஸ்டாவும் இருக்கும். அப்புறம் சீரகப்பொடி. சீரகப்பொடி கொஞ்சமா. இப்போ கொத்தமல்லி. கொத்தமல்லி உப்பு சுகரும் போடணும். உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே இதுக்கடையில் எண்ணெய், எண்ணெய் நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாமா? ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணும். சோ கம்பு மாவு அப்படினும் போது நல்ல ஒரு சத்து. ஆமா ரொம்ப ஹெல்த் இல்லையா, ஹெல்தியான விஷயம். கொஞ்சம் தண்ணி வேணும். லைட்டா ஊத்துங்க. போதும். ஆக்சுவலா இதுல கம்பு மாவுல அடையும் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய இருக்கு. நம்ம இது வந்து கொஞ்சம் இந்த எள்ள எல்லாம் போட்டதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணலாம். சோ வடை அப்படினும் போது பசங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஆயில் வேணும். ஆயில் கஷ்டமாலாம் இல்லையா? இல்ல நம்ம எல்லாம் நடிப்பு தான். நடிப்பு தானே. நெகட்டிவ் ரோல் நான் இப்பதாங்க பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சாஃப்டா தான் பாத்துருக்கீங்கல்ல. ஆமா நெகட்டிவ் ரோல் அது நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு பண்றதுக்கு. ஆமா ஆக்சுவலா உங்களுக்கு சாஃப்ட் ஆனதை விட நெகட்டிவ் இப்ப சூட் ஆகுது இல்லையா? அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப 25 இயர்ஸ் நான் வந்துட்டு சாஃப்டான கேரக்டர். நீங்க எல்லா படமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவாசல், வாழ்க்கை சக்கரம், சின்னத்தாய் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு அது பிடிக்கும் சாஃப்டா பண்ண. பட் ஏன்னா
ஒரு சேஞ்ச் ஓவர் இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். பட் இது வந்து எல்லாமே இப்ப வந்துட்டு ஃபுல்லா பாக்குறவங்க எல்லாம் ஐயோ இதுவா இப்படியா அப்படின்ற அளவுக்கு. கண்டிப்பா. ஆனா வந்து ரியல் லைஃப்ல ரொம்ப சாஃப்ட்ல நீங்க. உங்க அப்படி எல்லாம் இல்ல. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க எப்படி ஆக்சுவலா ரொம்ப கெலாட்டாவா இல்ல? ஆமாமா, வீட்டுல எல்லாம் அம்மா ஒரு பிளேட் கொடுங்க, நம்ம இது வடை ரெடி பண்ணி வச்சிடலாம். சுத்த தட்டி, ஆமா, எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு இப்பவும் சரி, அக்கா தங்கச்சிங்க நாங்கெல்லாம் சிஸ்டர்ஸுங்க எல்லாம் சேர்ந்தா அவ்வளவுதான். வடை ரெடி ஆயிடுச்சு, போட்டு எடுத்தா வடை ரெடி. ரெடி. ஓகே, சிங்கர் பாடுறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ பிடிச்ச பாடகர்? எனக்கு ஜானகி அம்மாவும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அதான் சொல்றேன்னு, எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்டைலு, ஜானகி அம்மா, சித்ரா அம்மா. சரி, ஏதாவது ரோல் மாடல் இருக்கும்ல, நான் வந்து இவங்களை மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி? அப்படியெல்லாம் நினைச்சா முடியாது. அது அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். பழைய ஆர்டிஸ்ட் பத்மி அம்மாவோட அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம், எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ வர ஆர்டிஸ்ட்டும் நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுடலாமா? ஸோ வீட்டில் எப்படி ஏதாவது அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக வீடு கெலாட்டாவாக தான் இருக்கும். நீங்களே சொன்னீங்க, ஆமாம், பயங்கர கெலாட்டா பண்ணுவோன்னுட்டு. ஸோ எனக்கு இந்த ஸ்டார் பிடிக்கும், அந்த ஸ்டார் பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க ஆக்டிங் வச்சு ஏதாவது உங்களை வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களா? கமெண்ட் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி ரொம்ப கெலாட்டா பண்ணுவாங்க. நல்லா இருந்தாலும் எனக்கு தெரியும், நல்லா இருந்தால் கூட அவங்க வந்து பண்ணுறது ஒரு டீசிங்காக பண்ணுவாங்க. அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். பசங்க, இப்போ இருக்கிற பசங்க, அக்காவோட பசங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. எது தேவையா ஆண்டி உங்களுக்கு இது? அங்கே என்ன இப்போ சீன்லேயே விழுந்து வாடுற மாதிரி இருக்கும். அது என்னன்னா, கொஞ்சம் இப்போ பண்ணுற கேரக்டர் வந்து வில்லத்தனமாகவும் இருக்கும், கொஞ்சம் காமெடியாக அது மாதிரி கொண்டு போகிறதுனால சில சமயம் இப்போ சுடுதண்ணி மூஞ்சில் அவங்க மூஞ்சில் ஊற்றுறதுக்காக ஏன் மூஞ்சில் ஊற்றிப்பேன், அந்த இதெல்லாம் தேவையா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அக்கா நல்லா கமெண்ட் கொடுப்பாங்க, நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்கலாம் வந்து ஆக்டிங் போலையா? முறிஞ்சிருச்சு, எடுத்துடலாமா? வடை ரெடி ஆயிடுச்சு. வடை ரெடி ஆயிடுச்சு. ஓ, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வடை ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு தி ஷோ. அனல் சக்கி ஃப்ரெஷ் அட்டா வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டீஸ். ஓகே மேம், கம்பு வடை சூப்பராக செஞ்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஷ், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குட்டி பத்திரி. இது வந்து மலபாரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு. இன்னொரு வாட்டி எனக்கு அந்த பேர் சொல்லுங்கள். சிக்கன் குட்டி பத்திரி. குட்டி பத்திரி பத்திரி. ஆ, ஓகே. மலபாரில் அது ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ். அது ஈவினிங்ஸ் பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறதாகவும் அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து. சூப்பர், அந்த குட்டி பத்திரியை செஞ்சிடலாம். சிக்கன் குட்டி பத்திரி. தேவையான பொருட்கள்: சிக்கன் 250 கிராம், தக்காளி 1, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேங்காய்பால் 2 டீஸ்பூன், புழுங்கல் அரிசி 1 கப், சீரகம் 2 டீஸ்பூன்,
தேங்காய் அரை கப், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. ஓகே, இப்போ நமக்காக செஞ்சு காட்ட போற அந்த டிஷ் சிக்கன் குட்டி பத்ரி. ஸோ அதை எப்படி செய்யறாங்கன்றத பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். புழுங்கல் அரிசியை ஒரு 8 hours முன்னாடி, இப்போ நாளை காலையில் நமக்கு வேணும்னா நைட்டே வந்து ஊற போட்டுணும். புழுங்கல் அரிசி, ஜீரகம். ஓகே, மார்னிங் அது கூட சேர்த்து இப்போ ஒரு நம்ம ஒரு 2 கப்பு புழுங்கல் அரிசினா அரை மூடி தேங்காய். தேங்காய் ஓகே, அது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே, ஊற வச்சு சீரகம் புழுங்கல் அரிசியில் வந்து அரை மூடி தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கணும். வச்சு முதல்ல அது தண்ணி வச்சுருங்க இதில். ஓகே, இது வந்து இந்த பதத்தை இந்த இதுக்கு வரணும். ஓகே, இது லைட்டாக அப்படி பண்ணிட்டு வடை மாதிரி தான். ஓ, அது கொஞ்சம் குழியாக வச்சா, ஏன்னா நம்ம வந்து அந்த மசாலாவில் போடும்போது அந்த குழியாக இருக்கும்போது கொஞ்சம் இன்னும் பிடிக்கும். ஓகே, ஓகேங்களா? வந்து ஸோ குட்டியாக அந்த மாதிரி செஞ்சு லைட்டாக உள்ள ஒரு ஒரு ப்ரெஸ் கொடுத்து வைக்கிறோம். ஸோ இதான் அந்த குட்டி பத்திரியா? ஆமாம், இது வந்து பெருசா வந்து நீங்க இது மாதிரி பண்ணா அது சப்பாத்தி மாதிரி தான், அதுதான் பத்திரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது கொஞ்சம் குட்டியா இருக்கிறதுனால குட்டி பத்திரி. குட்டி பத்திரி ஸோ உங்களுக்கு குக்கிங் பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் பண்றவங்க யார்? அது உங்க ஹஸ்பண்டா இல்லை எப்படி? உங்க பசங்களா? பசங்களாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவர் சின்ன டிஃபன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பிரெட். சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா தான் எல்லாமே. எல்லாமே நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சமைக்கவே இல்லை? சமைப்பேன், அம்மா எல்லாம் அதெல்லாம் விட மாட்டாங்க. சமைப்பேன், பட் ரொம்ப ஃபுல் டைம் எல்லாம் முடியாது. ஓகே, இப்போ நம்ம தானே பார்த்தாகணும். ஆமா, தண்ணி காயுது ஸோ இதை வந்து நம்ம ரெடி ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு? சீக்கிரம் வந்துடும். ஸோ இப்போ இதில் தான் நம்ம சிக்கன் செய்ய போகிறோமா? முதல்ல ஆனியன் போட்டுக்கிறோம். ஓகே, உங்களுக்கு எப்படி ஆக்சுவலாக வந்து கேரளா டிஷ்ஷஸ் ரொம்ப பிடிக்குமா இல்லை வந்து? எனக்கு இங்கே நம்ம தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இட்லி தோசை எல்லாம் இங்கே அங்கெல்லாம் இட்லியெல்லாம் சாப்பிட முடியாது. கேரளாவில் இட்லியெல்லாம் சாப்பிட முடியாது, ரொம்ப கல்லாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே கிடைக்கிற அரிசி அப்படி, இங்கே இட்லி அரிசின்னு தனியாக விற்கிறாங்க இல்லையா, அது நல்லாயிருக்கும். தோசை, பொங்கல் எல்லாம் நல்லாயிருக்கும். அங்கே வந்துட்டு புட்டு ஆப்பம் அது நல்லா, அது புட்டு கடலைக்கறி சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ இப்போ இது வந்து குக் ஆனவுடனே என்ன பண்ணுறோம்? இது குக் ஆகிட்டு இப்போ இது ரெடி ஆகிட்டோன்னே இது வந்து இதில் எடுத்து போட்டுருவோம். ஓ ஓகே, அதில் எடுத்து போட்டு. ஆமாம், நம்ம டிஃபன் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ ஓகே, அது நல்லாயிருக்கும், ஒரு வெரைட்டியாக இருக்கும். ஸோ இப்போ ஆனியன் நல்லா வதங்கின பிறகு அடுத்து வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, பச்சை மிளகா ஒரு 2. ஸோ நீட் நீட்டாக போட்டிருக்கோமா? ஒரு 1.5 பச்சை மிளகா போடும். ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆக்சுவலாக 8 hours கிட்ட ஊற வச்ச புழுங்கல் அரிசி கூட சீரகம் அப்புறம் தேங்காய், தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் போட்டு போடணும். தக்காளி போடுறோம். ஸோ இதை வந்து வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது அந்த பேனில் வந்து ஆயில் ஹீட் ஆனால் நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, இப்போ தக்காளி. தக்காளி அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள். ஓகே, ஸோ மசாலாஸில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லி, மல்லித்தூள். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், இப்போ கரம் மசாலா, கரம் மசாலா, உப்பு, உப்பு
ஸோ இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணுவோமா? சிக்கன் ஆட் பண்ணும். அப்புறம் மல்லி இலை கருவேப்பில போட்டு சிக்கன் சீக்கிரம் வந்துடும் ஒன்று. ஓகே, இப்போ சிக்கன் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அது வேகிறதுக்கு. கொஞ்சம் தண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மல்லி இலை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இது கிரேவி ரெடி ஆயிடும் இல்லையா? ஆமாம், கிரேவி. அப்புறம் இதை எடுத்து அதில் அதில் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ போன் சிக்கன் போட்டுருக்கிறதுனால வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். 10 மினிட்ஸ் ஆகும். சரி, ஓகே, மூடி போட்டு நம்ம கூட பண்ணலாம்ல. சரி, ஓகே, சிக்கன் நல்லா வேகட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது அனல் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வழங்கும் ஸ்டார் கிச்சன், பவர்ட் பை விகாஸ் நைட்டி. நினைக்கிறேன் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா அது ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, இதான் அந்த குட்டி குட்டி பத்திரி ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இதில் அப்படியே ஆட் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் இங்கே எங்கேயும் பார்க்க முடியாது, எல்லாம் வந்து இந்த கண்ணூர் ஏரியாலலாம் தான் இந்த மாதிரி பலகாரங்கள். ஆமாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் நானும் கேள்விப்படவே இல்லை. இது இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அது கிரேவி கூட மிக்ஸ் ஆனோடனே அது ஒரு மீட் மாதிரி தெரியுது பார்க்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் கிரேவியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் காரம் உயரம் இருந்துருச்சுன்னா நீங்கள் லைட்டா இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். சோ காரமும் கொஞ்சம் கம்மியாகும், டேஸ்டும் நல்லா இருக்கும். தேங்காய் பால்ல எப்பவுமே டேஸ்டியா இருக்கும். ஒரு பவுல்ல போட்டு ரெடி பண்ணி. சூப்பர். சோ இப்போ வந்து சிக்கன் குட்டி பத்ரி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர், ரொம்ப ஃப்ளேவர் வேற சூப்பராக இருக்கு, குட்டி பத்திரியும் அழகழகா தெரியுது அங்கங்க. சரி, இதுக்கு முன்னாடி வேற ஒரு டிஷ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து டேஸ்ட் பண்ணிடலாமா? டேஸ்ட் பண்ணிடலாம். ஏ, வடை கூட சிக்கனும் ரெடியாக இருக்கு, எது ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்? வடை சாப்பிடலாம். ஓகே, நீங்களும் ஒரு வடை எடுத்துக்கோங்க, ரெண்டு பேருமே சாப்பிடலாம். பாரு, நம்ம சுகர் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்வீட் அண்ட் சால்ட் அந்த எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. மேல எல்லாம் போட்டு சாப்பிடறதுக்கே நல்லா இருக்கு ஆக்சுவலா. சோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட, வீட்ல எல்லாரும் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் நீங்க சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சரி, ஓகே. ஆக்சுவலா எனக்கு இந்த குட்டி பத்திரி பார்க்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஆக்சுவலா. அது இது வந்து நார்மல் சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாம அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த பத்திரியும் இந்த சிக்கனும் சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிஃபனா கூட சாப்பிடலாம். இது சாப்பிட்டாவே நல்லா
ஒரு டிஃபன் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ பெரிய தேங்க் பண்ணணும், பார்த்தே பார்த்தாது. ஏன்னா வந்து கண்டினியூஸாக 3 days எங்களுக்காக சூப்பர் சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு காமிச்சு அசத்திட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். அண்ட் வந்து உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் சீரியல்ஸ், நீங்கள் என்னென்ன ஆக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து சூப்பராக சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட சார்பாகவும் வேந்தர் டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இயர். உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனில் வழங்கக்கூடிய ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. யூ வெல்கம். தேங்க்யூ. ஓகே ஓகே வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க 3 days வந்து நம்ம சபிதா ஆனந்த் மேம் நமக்காக சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு காமிச்சாங்க. கண்டிப்பாக அந்த டிஷ்ஷஸ்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். கவலையே படாதீங்க, நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாரோட இதே கிச்சனில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டல் தன் பாய் ஃப்ரம் ஜீவிதா அலாங் வித் சபிதா மேம். திஸ் இஸ் அனல் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டீஸ். பாய்.